வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ராகன் ஃப்ரூட்டோட ஃப்ளவர் வச்சு நம்ம அந்த பழத்தோட சதை என்ன கலர் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்க. ஆமாங்க, இதோ இந்த பூ நல்லா ஒத்து பாருங்களேன். இந்த கார்னர் வந்து பிங்க்காக இருக்குல்லங்க, இதோ இது போல் நல்ல பிங்கிஷாக இருக்கும். இதோட சதைகள் பார்த்திங்கன்னா இது போல் அவ்வளோ அழகாக பிங்க்காக வருங்க. அதே இந்த பூவை பாருங்களேன், ஒரு மாதிரி சாண்டல், எல்லோ, அப்புறம் வெள்ளை, எல்லாமே கலந்த கலரில் இருக்கும். இந்த பூக்கள் வந்து நம்ம வெள்ளை சதையுள்ள ட்ராகன் ஃப்ரூட்டோட ஃப்ளவர். ஸோ உங்கள் தோட்டத்தில் இருக்குங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்க. நம்ம என்ன ஃப்ரூட்டு நமக்கு வந்து வரப்போகுது, இது என்ன செடி அப்படிங்கிறத நம்ம இந்த பூக்களை வச்சு அடையாளப்படுத்திக்கலாம். ஏன்னா இதோட தண்டுகள் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். நிறைய பேர்த்துக்கு இன்னும் பழம் எப்போ பறிக்கிறதுன்னு தெரியல, நிறைய பேர்த்துக்கு இன்னும் இந்த பழம் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குங்கிறதே தெரிய மாட்டேனுது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பழம் வந்து அந்த செடியிலேயே பழுக்கணும், அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அந்த பழத்தை வந்து நம்ம அப்படியே கையால் தள்ள, ஃபஸ்ட்டு நம்மெல்லாம் எடுத்து அமுத்தி பார்த்திங்க அப்படின்னா கல் மாதிரி இருக்குங்க. அதே பழுத்ததுக்கப்புறம் சாஃப்டாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் பொறிச்சிங்கன்னா அவ்வளவு இனிப்பு சுவையோடு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ராகன் ஃப்ரூட் செடி வையுங்க, நிறைய பழம் எடுக்கலாம் நம்ம தோட்டத்துலேயும். ட்ராகன் ஃப்ரூட்டில் நிறைய வகை இருக்குங்க. இப்போ இது ரெண்டும் நம்ம மார்க்கெட்டில் பார்த்துட்ருக்கோம். இன்னொரு வகை வந்து மேலே மஞ்சள் கலரும் உள்ளே வந்து வெள்ளையாக இருக்கிறதும். எனக்கு வந்து ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி லக்ஷ்மிகாந்த் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு அவர் கொடுத்தாரு. ஒரு 40 கட்டிங்ஸ் கொடுத்தாரு. தேங்க்யூ அண்ணா. இப்போ அதுலேருந்து வந்திருக்கிறது தான் என்னோடது எல்லாமே. பட் நான் ஊரில் தோட்டத்தில் இல்லை, ஸோ பராமரிப்பு அவ்வளோ இல்லாமையும். ஆனால் வருஷம் வருஷம் எனக்கு ஒரு 15 பழத்துக்கு மேலே கிடச்சிக்கிட்டு இருக்குங்க. அந்த கட்டிங்ஸில் ஒரு 10 பேர்த்துக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து அவர்கிட்டருந்து வந்தது. இன்னொன்று, இந்த ரெட் வெரைட்டி வந்து அமர் அப்படிங்கிறவர் எனக்கு வாட்ஸ்அப் ஃப்ரெண்டு, அவர் கொடுத்தாரு. தேங்க்யூ அமர். இதில் வந்து நம்ம பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. செடியை வச்சுட்டு தண்ணி விட்டாவே போதும். அதே போல் ஹேண்ட் பாலினேஷன் நான் பண்ணதே கிடையாது, அதுவே பாலினேட் ஆகிக்குது. ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த வந்து சரியாக காப்பு வரல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்க நைட் டைமில் ப்ளூம் ஒரு 10 மணிக்கு ஆகும், பூ பூத்த உடனே நம்ம வந்து ஜஸ்ட்டு ஹேண்ட்ஷேக் பண்ணி விட்டாவே போதுங்க, அது வந்து பழம் வந்து பழுக்க ஆரம்பிச்சிடும், அதாவது பழம் ரெடியாக ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக தோட்டத்தில் வைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.